காவிரி மேலாண்மை விவகாரத்தில் காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுகிறது. அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் கருத்தப்பாண்டி என்பவருக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழ்ச்செம்மல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பாராட்டி பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில், காவிரி மேலாண்மை விவகாரத்தில் காங்கிரஸ் தான் இரட்டை வேடம் போடுகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற தீர்ப்பினை காங்கிரஸ் மதிக்கவில்லை. உச்சநீதிமன்றம் உத்தரவுக்கு பின்பு காவிரி நீரை கர்நாடக காங்கிரஸ் அரசு தரவில்லை. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பினை மத்திய அரசு இதழில் வெளியிடாமல் இருந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். தமிழகத்தின் மீது காங்கிரஸ்க்கு அக்கறை இல்லை. இருந்திருந்தால் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியிடம் வலியுறுத்த வேண்டும். அதற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசிற்கு திராணி இல்லை. இது பற்றி பேச காங்கிரஸ்காரர்களுக்கு அருகதை இல்லை என்றும், தினகரன் மற்றும் திவாகரன் சண்டை குடும்ப சண்டை என்றும், ஆர் கே நகர் தேர்தலில் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுள்ளனர் என்று அன்றே நாங்கள் சொன்னோம். அது இன்று நிறுவனமாகியுள்ளது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் தான் அதை இரட்டை வேடம் போடுகின்றது. அங்கே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமல்படுத்த முடியாது என்று சொல்லுகின்ற காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடந்து வருகின்றது. மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட கர்நாடகாவில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி. அதை சொல்வதற்கு திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் வழக்காக மன்றத்தில் சொல்வதைப் போல வக்கில்லாத திருநாவுக்கரசு அங்கே அவருடைய காங்கிரஸ் தலைமையிடம் சோனியா காந்தியிடமோ ராகுல் காந்தியிடமோ சொல்லி காங்கிரசுக்கு அங்கே அறிவுறுத்தி, காங்கிரஸ் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தி, தமிழ்நாட்டு நலனில் உண்மையோடு அக்கறை காங்கிரஸ்காரர்களுக்கு இருந்தால் அங்கே காவிரி அந்த தீர்ப்பை மேலாண்மை வரை அமைக்க வேண்டும் என்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அங்கே வலியுறுத்த வேண்டும். எனவே இதை பற்றி பேசுவதற்கு யோகியதோ அருகதையோ திருநாவுக்கரசுக்கு இந்த காங்கிரஸ்காரர்கள் இல்லை என்பதை தெரிவித்துள்ளது. அது அவர்களுடைய குடும்ப சண்டை. எது மக்களை ஏமாற்றினாலும் தப்ப முடியாது என்பதற்கு அந்த எல்லாம் உதாரணம். அந்த நாங்களே தேர்தல் முடிந்த உடனே சொன்னால் மக்களிடம் ஏமாற்று வேலையில் தான் நாங்கள் ஆர்கே நகர் வெற்றி பெறப்பட்டது என்பதை நாங்கள் அன்றைக்கே தெளிவாக சொன்னோம். இன்றைக்கு அது நிறுவனமாக இருக்கின்றது. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டியில் இருந்து சிவராமலிங்கம். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாநில மக்கள் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். பின்னர் நடந்த விழாவில் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழக அரசுதான் இந்தியாவிலேயே சுகாதாரத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்ட அரசாக விளங்குவதாகவும், மருத்துவத்துறையில் தமிழகம்தான் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன், அம்மாவின் ஆசி பெற்ற இந்த அரசை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்றும், புதிய கட்சி துவங்குபவர்களுக்கு விஜயகாந்த் நிலைதான் ஏற்படும் என்றும், ஆரஸ்பதி மரங்கள் குறித்து ஆய்வுக்குழு நியமிக்கப்பட்டு உள்ளது என்றும், அறிக்கை கிடைத்தவுடன் அதன் தொடர்பான நடவடிக்கை துவங்கும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, இன்னும் நம்முடைய புரட்சித்துறை அம்மாவுடைய அருகிலே அன்பை பெற்று இன்றைக்கு பல ஆண்டு காலம் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் இது திட்டம் கிடையாது. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டையில் இருந்து ரமேஷ். கோவையில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி சார்பில் காது மற்றும் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காது மற்றும் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான 4% அரசு வேலைவாய்ப்பு, இலவச வீடு, கல்வி, தற்போது வழங்கப்படுகின்ற உதவித் தொகையை ₹5000 உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் பேரணியாக சென்றனர். கோவை மகளிர் பாலிடெக்னிக் அருகில் துவங்கிய விழிப்புணர்வு பேரணி வாவுசி மைதானத்தில் நிறைவடைந்தது.
இப்பேரணியில் சுமார் 300 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவங்க 38 வருஷமா போராடிட்டு வராங்க. அந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் வந்து இப்போ வந்து போராட்டம், அதாவது பேரணி நடத்துகிறோம். கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, அரசு தரப்பில் 4% வேலைவாய்ப்பு, இவங்களுக்கு வந்து அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் வந்து இது இவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க. அதனால அதை முன்னிறுத்தி முதல் கோரிக்கை அது. ரெண்டாவது, இலவச வீடு வேணும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, அதாவது 1000 ரூபா கொடுக்குறாங்க மாதம், அது ரொம்ப கம்மி. 5000 ரூபா ஆக்கி தரணும். பஸ் பாஸ் இலவசமாக கொடுக்கணும். பஸ் பாஸ், ரயில் பாஸ் எல்லாம் வந்து இலவசமாக கொடுக்கணும். வேலைவாய்ப்பு ட்ரைனிங் சென்டர், பயிற்சி முகாம், பயிற்சி மையம் ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு வந்து கல்வி வந்து நல்ல தரமான கல்வி கொடுக்கணும். இப்போ இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல் எதுவுமே வந்து தரமாக இல்லை, கல்வி வந்து இவங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டேது. இதெல்லாம் இந்த மாதிரி கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் வந்து இப்போ பேரணி நடக்குதுங்க. கோயம்புத்தூரில் உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து விஓசி மட்டும் இதுக்கும் அரசு செவி சாய்க்கல அப்படின்னா, இதுக்கு அடுத்தது உண்ணாவிரத போராட்டம் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடத்தப்படுங்க. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவையிலிருந்து ரமேஷ். மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் மைய நிகழ்வான அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை 4:45 மணி அளவில் அருள்மிகு வீரராகவ பெருமாள் வைகை ஆற்றுக்குள் எழுந்தருளினார். பிறகு காலை சரியாக 5:45 மணி அளவில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட எதிரொலித்தது. முன்னதாக எழுந்தருளிய வீரராக பெருமாள் கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றார். வைகை ஆற்றுக்குள் அமைக்கப்பட்ட அருள்மிகு வீரராகவ பெருமாள் திருக்கோவில் சார்பாக அமைக்கப்பட்ட மண்டகப்படியில் எழுந்தருளிய வீரராகவ பெருமாளை 3 முறை வலம் வந்தார் கள்ளழகர். இந்நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், மதுரை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஆற்றுக்குள் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் காவல்துறை சார்பாக 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஐயம்பெருமாள். கரூரில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட 47வது வார்டு பகுதியைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் அதிமுக அலுவலகத்தில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அதிமுகவில் இணைத்துக் கொண்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் நகராட்சிக்குட்பட்ட நீலிமேடு பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்ற தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு சேலை வேஷ்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா, கட்சியின் அவைத்தலைவர் காளியப்பன் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நம்முடைய மாவட்ட கரூர் நகருக்கு மட்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 68 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 குடிநீர் திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இருந்தபோது பலம் அதிகம் என்பதை தமிழகமே நன்கு உணர்ந்திருக்கிறது. அமைச்சர் வருகிறார். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கரூரில் இருந்து பாக்கியராஜ்.